ஒரு ஏழை தாயினுடைய மனம். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க, அந்த மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார். எங்கள் அப்பா என்ன கலவுன்னு எனக்கு தெரியாது, கலவுன்னு எனக்கு தெரியாது. அம்மாவுக்கு படிப்படி கிடையாது. ஒரு பானம் பார்த்த பூமி ஒரு 8 ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார். அது கூலிக்கு நான் ஆளை வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க. பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கிராமப்புறத்துக்கு வந்து கை கொடுத்து காட்டுங்க பருத்தி செடி. இந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும். கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விளையக்கூடியது, கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விளையக்கூடிய ஹைடெக் பருத்தி. அது செம்மணத்தில் கருங்கண்ணியை வந்து பருத்தி எடுத்து முடிஞ்சோடனே அந்த காஞ்சி போன அதுக்கு பேர் தான் மாறு, பருத்தி மாறுனு சொல்லுவாங்க. அதை வந்து மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும். ஒரு 6-7 பேர் வந்து அது கூலிக்கு பிடுங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க. அந்த சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபா கணக்கு போடுங்கள், ஒரு 10,000 பருத்தி மாறும் நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும். பிடுங்கினா ஈஸியாக வராது. முக்கி பிடுங்கினா பிடுங்கி எடுக்கும்போது 10-15 பிடுங்கும்போது லேசாக அது செவப்பு கடலாகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உறிஞ்சிடும். கொஞ்சம் முதல் கொப்பளமாகவும் கொப்பளமாகி உள்ள மாற்றுறதுக்கு அப்புறம் அதே உறிஞ்சிடும். நான் பல தடவை என் தாயாரை மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து செவப்பு செப்பாக திட்டிருக்கும், அந்த துணியை ஃபுல்லாக எடுத்தால் ரத்தம் வந்துட்டுருக்கும். இப்படியெல்லாம் வேலை செய்த என் தாயாரை நான் கண்ணான் பார்த்தவன். பஞ்சம்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தெரியாது. பஞ்சம்னா உணவு தான், எதுவுமே விளையாது. இந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க. ஒட்டக பால் பவுடர் சாப்பிட்டவங்க யாரு இருக்கீங்களா? அங்கே யாராவது கை இருக்க முடியுமா? ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணி ஊற்றிருக்காரு. ஒட்டக பால் பவுடர் ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து ஹாட் பாட்டில் போட்டு கொஞ்சம் சக்கரையும் போட்டு குடிக்கும்போது அந்த கவிச்சு வரும், இந்த ஒட்டகத்துடைய நாத்தம் வரும். நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடர். இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராமப்புறத்து மக்களுக்கு தான் தெரியும். கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்புற அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது, அடி மரம் இருக்கும். மரத்தில் கடப்பாறையை போட்டு நிம்புனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு யானையோட தந்தர் கலர், ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும். அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இருக்கு பேர் குதிர்னு பேர், முடாங்கிற சிறுசாக இருக்குது பெருசாக பேர் குதிர்னு பேர். குதிர்க்குள்ளே ஒரு பாதி குதிருக்கு வந்து கட்டிக்கட்டியாக கட்டிக்கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளியை இவ்வளவு புளியை உள்ளே போடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு 10-20 கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும். போட்டு ஒரு பாதி குதிரை தண்ணி ஊற்றி 24 மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த பழுப்புக்கல்ல உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரியே இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும். இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்.